வணக்கம். இந்த வீடியோல ஐயப்ப சாமியுடைய திருவாபரண பெட்டியை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்களை பார்க்க போறோம். இந்த திருவாபரண பெட்டிகளுக்குள்ள என்னென்ன ஆபரணங்கள் இருக்கு, இந்த ஆபரணங்களை எல்லாம் ஐயப்ப சாமி எப்ப போடுவாரு, இந்த ஆபரணங்கள் பயணப்பட்டு வரக்கூடிய பாதை என்ன, அந்த பயணத்துக்கு முன்னால என்னென்ன சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்படுது, யாரெல்லாம் இந்த பெட்டி கூட வருவாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல இந்த திருவாபரண பெட்டிகள் மொத்தம் எத்தனை பெட்டிகள்னு கேட்டா 3 பெட்டிகள். 3 மரப்பெட்டிகளுக்குள்ள ஐயப்ப சாமியுடைய ஆபரணங்கள்லாம் இருக்கு. சரி, இந்த பெட்டிகள் பொதுவாகவே எங்க இருக்கும்னு கேட்டா பந்தள அரண்மனையில் இருக்கும். ஐயப்ப சாமியுடைய நகைகள்னு சொல்லியாகி போச்சு. எல்லா கோயில்லையுமே சாமிக்கான நகைகள் கோயிலில் தான் வச்சிருப்பாங்க, இல்லை கோயிலோட தொடர்பு பட்ட இன்னொரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனால் சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நகைகள் மட்டும் இன்னும் பந்தள அரண்மனையிலே வச்சிருக்கப்பட்டிருக்கு. இது காலங்காலமாக கடைபிடிச்சு வரக்கூடிய ஒரு வழிமுறை. கேரள அரசாங்கம் தேவசம் போர்டு தன்னுடைய கண்ட்ரோலில் கோவிலை கொண்டு வந்துட்டாலும் இன்னமுமே அந்த பாரம்பரியம் மாறாமல் பந்தள அரண்மனையிலிருந்தே இந்த நகைகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய அந்த வழக்கத்தை அவங்க கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய நகைகள் ஒரு 5-6 நாள் மட்டும்தான் வெளியே வரும், ஐயப்ப சாமி அதை போட்டிருப்பாரு, மற்ற எல்லா நாட்களுமே அது பந்தள அரண்மனையில் வச்சு தான் பாதுகாக்கப்படுது. சரி, அந்த குறிப்பிட்ட ஒரு 5-6 நாள் மட்டும் வெளியே வந்து சாமி நகைகளை போடுவார்னு சொல்கிறோமே, அது எந்த நாட்கள்னு சொல்லி கேட்டால் ஜனவரி மாதத்தில் நம்ம எப்போ வந்துட்டு தைப்பொங்கலை நெருக்கி கொண்டாடுறோமோ அந்த சமயத்தில், மகர விளக்கு திருநாள் எப்போ நடக்குதோ அந்த சமயத்தில் மட்டும்தான் ஐயப்ப சாமி இந்த நகைகளை புறம் போடுறாரு. ஏன் மற்ற நாள்கள் எல்லாம் போடலை, கரெக்டாக இந்த மகர விளக்கு அன்னைக்கு மட்டும் போடுறாரு. அதை விட்டுட்டா கார்த்திகை மாதம் கூட தான் ஐயப்பனுக்கு சிறப்பான மாதம், பங்குனி உத்திரம் கொண்டாடுவாங்க, அந்த சமயத்தில் எல்லாம் ஏன் இந்த நகைகளை போடுறது கிடையாது, கரெக்டாக ஏன் இந்த மகர விளக்கு டேட்டில் மட்டும் ஏன் இந்த நகைகளை எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி கேட்டால், ஐயப்ப சாமி தர்மசாஸ்தாவுடைய விக்கிரகத்தோடு ஜோதி உருவத்தில் போய் கலக்கும் போது தன்னுடைய அப்பா ராஜசேகர பாண்டியன் கிட்ட வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இப்படி தவக்கோலத்தில் இருக்கிற நான் கண் விழிப்பேன், அன்னைக்கு என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் அருளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஐயப்ப சாமி சொன்ன அந்த ஒரு நாள் இந்த மகர விளக்கு திருநாள். அதனாலதான் இவ்வளவு நாளா தவக்கோலத்தில் இருந்த ஐயப்ப சாமிய அன்னைக்கு ஒரு ராஜ அலங்காரத்தில் நம்ம கும்பிடுறதுக்காக பந்தள் அரண்மனையிலிருந்து இந்த நகைகள்லாம் கொடுத்து அனுப்பப்படுது. இந்த திருவாபரண பட்டிகள் பந்தள் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு 3 நாள் டிராவல் பண்ணி சபரிமலையை வந்து சேரும். இந்த 3 நாள் டிராவலு கடுமையான காட்டு வழி பயணமா மலைகளை தாண்டி ஆறுகளை எல்லாம் தாண்டி வருவாங்க. ஆனா எல்லாருமே நடந்து கால்நடையா தான் வருவாங்க, எந்த வண்டி வாகனங்களையும் இந்த திருவாபரண பெட்டிகள் ஏத்தப்படாது. இப்படியாக மொத்தமா கிட்டத்தட்ட 83 கிலோமீட்டர் நடந்து சபரிமலை சன்னிதானத்தை வந்து இந்த திருவாபரண பெட்டிகள் அடையும். இந்த திருவாபரண பெட்டிகளை தலைக்கு மேல வச்சு நடையா நடந்து தூக்கிட்டு வர்றதுக்குன்னு சில பாரம்பரிய குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க ஐயப்ப சாமிக்கு விரதம் இருந்து ரொம்ப பயபக்தியோட இந்த திருவாபரண பெட்டிகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த திருவாபரண பெட்டிகள் பந்தள அரண்மனையிலிருந்து எந்தெந்த பாதையிலெல்லாம் பயணப்பட்டு கடைசியாக சன்னிதானத்துக்கு வந்து சேரும், அப்போது என்னென்ன சம்பிரதாயங்கள் நடத்தப்படும், அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் முதல்ல இந்த திருவாபரண பெட்டிகளுக்குள்ள என்னென்ன ஆபரணங்கள் இருக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். மொத்தம் 3 திருவாபரண பெட்டிகள். அதில் முதல் பெட்டி, அந்த பெட்டியில் தான் உண்மையிலேயே ஐயப்ப சாமி போடக்கூடிய அத்தனை ஆபரணங்களும் இருக்குது. ரெண்டாவது பெட்டியை அபிஷேக குட பெட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெள்ளி பெட்டின்னு சொல்லுவாங்க. மூணாவது பெட்டிய கொடி பெட்டின்னு சொல்றாங்க. இதுல முதல் பெட்டி முக்கியமான ஐயப்ப சாமியுடைய திருவாபரண பெட்டி. இந்த பெட்டி மட்டும்தான் சபரிமலையில ஏறி சன்னிதானத்துக்குள்ள போய் ஐயப்ப சாமியுடைய கருவறைக்குள்ள போய் அனைத்து ஆபரணங்களையும் ஐயப்ப சாமிக்கு கொடுக்கும். மீதி இருக்கிற ரெண்டு பெட்டிகள், அதாவது இந்த அபிஷேக பெட்டியும் கொடி பெட்டியும் ஐயப்பனுடைய கருவறைக்குள்ளேயே கொண்டு போக மாட்டாங்க. அந்த ரெண்டு பெட்டிகளும் ஐயப்ப சாமியினுடைய கருவறையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கிற மாளிகைபுரத்தம்மா கோவிலுக்கு பக்கத்துல போய் சேர்ந்துரும். இப்போ முக்கியமாக கருவறைக்குள்ள போன அந்த திருவாபரண பெட்டிக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாஸ்தாவுடைய முகக்கவசம் எல்லாமே சுத்த தங்கத்தால செய்யப்பட்டது. அடுத்தது பிரபாவளி. பிரபாவளினா இந்த சாமிக்கு பின்னால சின்னதா ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா, கோல்டன் கலர்ல, அதுதான் பிரபாவளி. மூணாவது வலிய சுரிகை, நாலாவது சிறிய சுரிகை, அதாவது கத்தி, பெரிய கத்தி ஒண்ணு, சின்ன கத்தி ஒண்ணு, அப்புறமா ரெண்டு யானை சிலைகள், ஒரு புலி சிலை, வெள்ளியால கட்டப்பட்ட ஒரு வளம்புரி சங்கு,
பூர்ண புஷ்கலா தேவிகளுடைய உருவங்கள். நல்லா கவனிக்கணும், இந்த சமயத்தில் ஐயப்ப சாமி எப்படி அச்சங்கோயிலில் ஒரு அரசனாக காட்சி கொடுக்குறாரோ அதே மாதிரி யானை புலி இத்தனை பரிவாரங்களோட எல்லா ஆபரணங்களையும் போட்டுக்கிட்டு தன்னுடைய முன்னால ரெண்டு வாள்களை வச்சுக்கிட்டு பூரண புஷ்கலா தேவிகளோட காட்சி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பூக்களை வைக்கிறதுக்காக ஒரு பூந்தட்டு, நவரத்ன மோதிரம், சரப்பளி மாலை, சரப்பளி மாலைனா ஒரு செயின் நெக்லஸ் மாதிரி கழுத்தில் போடக்கூடிய ஒரு ஆபரணம், வில்வ மாலை, சில இடத்துல இதை விளக்கு மாலைன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் தங்க இலைகளால் செய்யப்பட்ட மாலைகள். அடுத்து நவரத்ன மணி மாலை, நிறைவாக தங்க இருக்கம்பூ மாலை, இத்தனையும் ஐயப்ப சாமியுடைய திருவாபரண பெட்டிக்குள்ளே இருக்கும். அடுத்து ரெண்டாவதாக சொல்லப்படக்கூடிய வெள்ளிப்பெட்டி, அந்த அபிஷேக குட பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா ஒரு அருமையான தங்க குடம் இருக்கும். இந்த தங்க குடத்தை வச்சு தான் அப்புறமா ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகத்தை பண்ணுவாங்க. அதுபோக ஐயப்ப சாமியுடைய பூஜை சாமான்கள் எல்லாம் இந்த அபிஷேக குட பெட்டிக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து மூணாவது பெட்டியான கொடி பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா யானையுடைய நெத்தியில் போடக்கூடிய அந்த நெற்றி பட்டம் இருக்கும். அதுபோக யானையுடைய ஊர்வலத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும், சாமிக்கு பிடிக்கக்கூடிய கொடை முதற்கொண்டு அத்தனை இருக்கும். இதுபோக தலைப்பாறை உடும்பாறைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு வம்சத்தை சேர்ந்தவங்களுடைய கொடிகள் அதில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு வம்சங்கள் யாரு, அவங்களுடைய கொடிகள் ஏன் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயப்ப சாமி வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உதவியா நின்று போர் பண்ணின ரெண்டு தளபதிகளுடைய வம்சத்தை சேர்ந்த கொடிகள் தான் இதுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும். இப்படி இந்த யானை ஊர்வலத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் எடுத்துக்கிட்டு இந்த மகரவிளக்கு பூஜை நடக்கக்கூடிய அந்த ஆறு நாட்களும் ஐயப்ப சாமியுடைய ஒரு சின்ன உருவம் திடம்புன்னு சொல்லுவாங்க, அது யானை மேலே ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு 18 படிகளுக்கு முன்னால் டெய்லி ராத்திரி வந்து தரிசனம் கொடுத்துட்டு போகும். அது போக ஒரே ஒரு நாள் சரங்குத்திக்கு போய் அங்கே கன்னிமார்கள் குத்தி வச்சிருக்கிற அம்பையும் பார்த்துட்டு வரும். இப்போ இந்த மூணு பெட்டிகளுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்கு, அதை வச்சு என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டோம். இனிமேல் தான் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எப்படி இந்த பந்தள அரண்மனையிலிருந்து சன்னிதானம் வரைக்கும் பெட்டி வந்து சேரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, நாளை கழிச்சு சாயங்காலம் 6:30 மகர பூஜை, மகர விளக்கு காட்சி கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில ஒரு 4:30 மணிக்கெல்லாம் பந்தல் அரண்மனையை சேர்ந்தவங்க அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மூணு திருவாபரண பெட்டிகளையும் கொண்டு வந்து பந்தல் அரண்மனை ராஜாக்களால் ஏற்படுத்தப்பட்ட அவங்களுடைய வம்சத்துடைய குல கோவில் ஒன்று இருக்கு, அது இந்த பந்தல் அரண்மனையோட சேர்ந்தே இருக்கு. அந்த கோயிலுக்கு பேரு வலிய கோயிக்கால் சாஸ்தா கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் போய் இந்த மூணு பெட்டிகளையும் வச்சிருவாங்க. இப்படி விடிய காலையில 4:30 வைக்கப்படக்கூடிய இந்த பெட்டியானது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அதிகாரிகள் கிட்ட நம்ம பந்தள அரண்மனையில் இருக்கவங்க ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா விடிய காலையிலிருந்து மதியானம் ஒரு 12:30 வரைக்கும் பொதுமக்கள் எல்லாரும் பந்தள அரண்மனையுடைய வம்சத்து கோயிலாக குலக்கோவிலாக இருக்கக்கூடிய இந்த வலிய கோயிக்கால் சாஸ்தா கோவிலில் வந்து இந்த திருவாபரணங்களை எல்லாம் பார்த்து சாமி கும்பிடுவாங்க. இப்படி இந்த தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மதியம் ஒரு 1 மணி போல அந்த குலக்கோவிலில் இருக்கிற ஐயப்ப சாமி கோயில் பூசாரி என்ன பண்ணுவாரு, இந்த பெட்டிகளை தூக்கிட்டு போறதுக்காக ஒரு 18 பேர்கள் கொண்ட பக்தர்களுடைய கூட்டமானது ஒரு குருசாமியுடைய கீழ இருப்பாங்கன்னு சொல்வாங்க. சில இடங்கள்ல அதை 22 பேர் கொண்ட டீம்னு கூட சொல்றாங்க. எப்படியோ இந்த பெட்டியை சுமக்கக்கூடிய அந்த சாமிமார்களுக்கு இந்த பந்தள நாட்டுடைய குலக்கோவில் இருக்கிற பூசாரி மாலைகளை அணிவிச்சு அவங்கள இந்த புண்ணிய யாத்திரைக்கு தயார்படுத்துவாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு. இப்படி பெட்டி புறப்பாடு நடக்கிறதுக்கு சரி கரெக்டான நேரம் வந்துருச்சு, எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு, பெட்டியை தூக்கி தலையில வச்சு கொண்டு போயிட முடியாது. ஒரு கிருஷ்ண பருந்து, ஒரு கருடன் வந்து வானத்துல வட்டம் அடிப்பாரு, அவர் வந்து உத்தரவு கொடுத்தா தான் அந்த பெட்டிகளை அதுக்கு மேல தூக்கிட்டே போக முடியும். இது வருஷா வருஷம் காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு அதிசயம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த திருவாபரண பெட்டி கிளம்பும் போது அதை பார்வையிடுறதுக்காக கிருஷ்ண பருந்து வானத்தில் வந்து வட்டம் அடிக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படி பெட்டிகள் பந்தள அரண்மனையிலிருந்து புறப்படும் போது இந்த கிருஷ்ண பருந்து காட்சி கொடுக்கும், அது போக மேலே போய் மேகத்துக்கு பின்னால் மறைஞ்சு இந்த பெட்டி எந்தெந்த பாதைகளில் எல்லாம் பயணப்படுதோ அப்போது அந்த பெட்டியோடையே கிருஷ்ண பருந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. கடைசியாக மறுபடியும்
மறுபடியும் சன்னிதானத்தை போய் இந்த பெட்டிகள் அடையும் போது அப்போ மறுபடியும் இந்த கிருஷ்ண பிறந்து மூணு வட்டம் போட்டு அந்த இடத்துல காட்சி கொடுக்கும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிசய நிகழ்ச்சி நடக்கும் போது அங்க கூடி இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் சாமி சரணம் ஐயப்ப சரணம்னு இந்த பூமியும் ஆகாசமும் அதிர்ற அளவுக்கு சரணகோஷம் போடுவாங்க. பெட்டி தூக்குறதுக்கான எல்லா பக்தர்களும் பெட்டியை தூக்கி தலையில வச்சு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்துல பந்தல் அரண்மனையில இருக்கிற வலிய தம்புரான்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த வம்சத்திலேயே இருக்கிற வயசான மிகப்பெரிய ராஜா ஒருத்தர் முன்னால வருவாரு. வந்தவரு அதே பந்தள ராஜ வம்சத்துல இருக்கிற இன்னொரு ஆண்மகனை கூப்பிட்டு அவருடைய கையில ஒரு கத்தியை கொடுத்து ஒரு ராஜ வாளை கொடுத்து இப்படி திருவாபரணங்கள் சபரிமலை கோயில் வரைக்கும் போறதுக்கு அரச பிரதிநிதியாக இந்த பந்தள ராஜ வம்சத்துடைய பிரதிநிதியாக நீ கூடவே காவலா போயிட்டு திரும்பி வாப்பான்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், எவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. வருஷத்துல ஒரே ஒரு தடவை அதுவும் ஐயப்ப சாமி தவ கோலத்துல இருந்து கண் விழிச்சு பார்த்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க போறாரு. அந்த சமயத்துல இந்த முக்கியமான ராஜா இந்த வலிய தம்புரான் அவரே இந்த மகர விளக்கு பூஜையில போய் கலந்துக்க கூடாதா, ஏன் ஒரு பிரதிநிதியை அவங்க வீட்டுல இருந்து இன்னொருத்தர் அனுப்புறாருன்னு சொல்லி கேட்டா, காலங்காலமாகவே ஒரு பாரம்பரிய வழக்கம் கடைபிடிக்கப்படுது, அதன்படி ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்கு இந்த வலிய தம்புரான்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ராஜா போக மாட்டாரு. ஏன்னு சொன்னா முதன் முதலாக ஐயப்ப சாமி தவ கோலத்துல இருக்கும்போது அவருடைய அப்பா எப்பெல்லாம் அவரை தரிசிக்க போறாரோ அப்போ ஐயப்ப சாமி மரியாதையின் காரணமாக எழுந்து நின்றுவார்னு சொல்லப்படுது. அதனால ஐயப்ப சாமியுடைய தவ கோலம் குலைஞ்சு போயிருது. சாமியா இருக்கிற ஐயப்பன் சாதாரண மனுஷனா இருக்கக்கூடிய அவருடைய அப்பாவா இருந்த ஒரே காரணத்துக்காக ஏன் முன்னால எழுந்து நிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா இனிமேல் தான் வந்தால் எந்திரிச்சு நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கட்டளை போட்டாருன்னு சொல்லப்படுது. அதுபோக ஐயப்ப சாமியுடைய அந்த ரெண்டு கால்களை சுத்தி ஒரு கச்சை கட்டப்பட்டிருக்கும் பாத்தீங்களா, அதுவும் அவர் எந்திரிச்சு நிக்காம இருக்கிறதுக்காக அவருடைய அப்பா தான் கட்டி வச்சாருன்னு சில தகவல்கள் சொல்லுவாங்க. எது எப்படியோ இந்த வலிய தம்புரான் பந்தள வம்சாவளியில வர்ற அந்த மிகப்பெரிய மூத்த ராசா கண்டிப்பா ஐயப்ப சாமியை பார்க்க வரமாட்டாரு, அவருடைய சார்பில் வாழ தாங்கிக்கிட்டு பிரதிநிதி மட்டும்தான் வருவாரு. இப்போ பந்தள அரண்மனையை ஒட்டி இருக்கிற அந்த வலிய கோய்கால் சாஸ்தாவுடைய கோவில் இருந்து பெட்டிகள் புறப்பட்டுருச்சு. பெட்டிகளை சுத்தி காவலுக்காக போலீஸ்காரங்க வருவாங்க, திருவிதாங்கூர் தேவசம் போர்டுடைய உறுப்பினர்கள் வருவாங்க. இவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கையில வாழை வாங்கி நிக்கிறாரு இந்த பந்தள ராஜ பிரதிநிதி, இவர் மட்டும் ஒரு பள்ளக்கில் ஏறிடுவாரு. என்னப்பா ஐயப்ப சாமிக்கு மகர விளக்கு பூஜைக்காக போகுது, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு நடந்து போறாங்க, ராஜவம்சத்துல இருந்தவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால அவர் பள்ளக்கில் வராரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பள்ளக்கில் ஏறினவர் கடைசி வரைக்கும் பள்ளக்கிலே பயணப்பட மாட்டாரு. இந்த பந்தள அரண்மனையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த பள்ளக்கானது பக்கத்திலேயே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு அரண்மனைக்கு கைப்புலா அரண்மனைன்னு சொல்லுவாங்க, அந்த அரண்மனைக்கு போய் சேரும். அது என்னையா பக்கத்துல பக்கத்துல ரெண்டு அரண்மனைன்னு கேட்டா, இந்த முக்கியமா சொல்லப்படக்கூடிய பந்தல் அரண்மனையில தான் ராஜாக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்களுடைய மனைவிமார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வசிக்கிறதுக்காக ஒரு அந்தப்புற அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. இப்போ நடுவுல அச்சங்கோயில் ஆறு ஓடும், இந்த பக்கத்துல பந்தளத்துடைய பெரிய அரண்மனை, அதே மாதிரி ஆத்துக்கு அந்த பக்கத்துல பெண்கள் வசிக்கக்கூடிய அந்த அந்தப்புற அரண்மனை ரெண்டும் கட்டப்பட்டிருக்கு. ஏன் பக்கத்துல பக்கத்துல கட்டாம இப்படி டிஸ்டன்ஸ் விட்டு கிட்டத்தட்ட நடைப்பயணமா போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போனோம், அவ்வளவு தூரத்துல ஏன் இந்த அரண்மனை கட்டினாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த காலத்துல பாண்டிய வம்சாவளியில வந்த இந்த குடும்பமானது மதுரையை விட்டு சில காரணங்களுக்காக கிளம்பி வந்து இப்படி கேரளாவில் செட்டில் ஆகுது. அப்பவும் பகைவர்கள் அவங்கள பின்தொடர்ந்து வந்து இவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரியான காட்டுக்குள்ள இந்த பந்தள அரண்மனையை கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படி தேடி வந்து கண்டுபிடிச்சாலும் யாருடைய கண்ணையும் பற்றாத மாதிரி ரொம்பவுமே தள்ளி ஒளிச்சு கட்டப்பட்ட இன்னொரு அரண்மனை தான் இந்த கைப்புல அரண்மனை. இந்த கைப்புல அரண்மனைக்கு தான் பல்லக்கில் இந்த ராஜ பிரதிநிதி கிளம்பி போவாரு. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ரொம்ப வயசான ராணியம்மாவை பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஐயப்பனுடைய இந்த திருவாபரண பெட்டிகளை எல்லாம் கொண்டு போறேங்கிற தகவலை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய பயணத்தை இந்த ராஜ பிரதிநிதி அந்த பெட்டி தூக்குறவங்களோட சேர்ந்து நடந்தே அவரும் கிளம்புவாரு. இப்படி இன்னைக்கு பெட்டி பந்தள அரண்மனையிலிருந்து கிளம்பியாச்சா, அதுக்கப்புறம் எந்தெந்த வழியெல்லாம் இன்னைக்கு பயணப்பட்டு வரும்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு சாயங்காலம் இந்த பெட்டி போய் ஆல்ட் ஆக வேண்டிய இடம் ஐரூர் புதிய காவு தேவி கோவில்னு சொல்லுவாங்க, அதாவது புதிய காவு பகவதி அம்மன் கோவில். இந்த கோயிலுக்கு வர்ற வழியில குளநாடா பகவதி அம்மன் கோவில், உள்ளனூர் பத்ரா தேவி கோவில், குரியனப்பள்ளி கோவில், அரண்முலா கோவில்,
புன்னம் தோட்டம் கோவில், பாம்படிமோன் கோவில், செருக்கோழி கோவில், இப்படி அத்தனை கோவில்களுக்கும் போய் இந்த திருவாபரணப்பட்டி அங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இந்த பகவதி அம்மன் கோவில் புதிய காவு பகவதி அம்மன் கோவில்ல ஆல்ட் அடிக்குது. அடுத்து ரெண்டாவது நாள் விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடங்கிடுவாங்க. மூக்கனூர் மகாதேவர் கோவில், எடப்பாவூர் பகவதி அம்மன் கோவில், வடச்சேரிக்கரை மகாவிஷ்ணு கோவில், மடமோன் ரிஷிகேஷ் கோவில், பெருநாடு தர்மசாஸ்தா கோவில், இதையெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக லாகா ஃபாரஸ்ட்ல இருக்கிற சத்திரத்துல போய் தங்கிடுவாங்கன்னு சொல்லப்படுது. இங்கதான் ரெண்டாவது நாள் ஆல்ட் ஆகி போச்சு. அடுத்து நாளைக்கு மகர ஜோதி, நாளைக்கு சாயங்காலம் பெட்டி சன்னிதானத்துல இருக்கணும். அப்படி மூணாவது நாள் பயணப்படும் போது நிலக்கல் மகாதேவர் கோவில், பள்ளியரக்காவு பகவதி அம்மன் கோவில், இதையெல்லாம் பார்த்துட்டு மதிய வாக்குல பெரியானை வட்டத்தை வந்து சேர்ந்துருவாங்க. அடுத்து பெட்டி பயணப்பட்டு மதியம் 1 மணி வாக்குல பம்பை ஆத்தங்கரைக்கு வந்து சேரும். அடுத்து பட்டு பட்டுன்னு ஏறி சரங்குத்திக்கு 1:30 மணிக்கு வந்து சேரும். இங்க சரங்குத்தியில வச்சு திருவாபரண பெட்டிகளை தேவசம் போர்டு உறுப்பினர்கள், கோயிலுடைய முக்கியமான நிர்வாக அதிகாரிகள்லாம் வந்து பெட்டிகளை வரவேற்பாங்க. அதுக்கப்புறமா பெட்டி பயணப்பட்டு சாயங்காலம் 6:20 போல 18 படிகளை தாண்டி மேல போய் சன்னிதானத்து முன்னால நிக்கும். கோயிலுடைய தந்திரியும் மேல்சாந்தியும் இந்த திருவாபரண பெட்டிகளை வாங்கி ஐயப்பனுடைய கருவறைக்குள்ள கொண்டு போய் ஐயப்ப சாமிக்கு இந்த ஆபரணங்களை எல்லாம் போட்டு 6:30 பூஜைகளை பண்ணி இந்த ஆபரணங்களை பூட்டிய ஐயப்பனுடைய தரிசனமானது பக்தர்களுக்கு காண்பிக்கப்படும். அதே சமயத்துல வானத்துல அந்த கிருஷ்ண பருந்து 3 தடவை வட்டமடிக்கும், மகர விளக்கு காட்சியும் நமக்கு கிடைக்கும். 3 முறை பிரகாசமான ஒளியாக பொன்னம்பலமேட்டிலிருந்து ஐயப்ப சாமி நமக்கு ஜோதி ரூபத்துல காட்சி கொடுப்பாரு. இதுதான் மகர விளக்கு திருநாளப்ப திருவாபரண பெட்டிகள் கடந்து வரக்கூடிய பாதை. இப்போ சில முக்கியமான விஷயங்களை சொல்லணும். நம்ம கூடவே வந்துகிட்டு இருந்தாரு அந்த பந்தாள ராஜ பிரதிநிதி, அவர் எங்கேயா போயிட்டாரு? கருவறையில பெட்டி உள்ள கொடுக்கப்பட்டுச்சு, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்டா அவரு பம்பை அடிவாரத்திலேயே தங்கிடுவாரு, மலைக்கு மேல வரமாட்டாரு. இவ்வளவு தூரம் வந்தாரு சாமியை பாக்குறதுக்கு மலைக்கு மேல வரமாட்டாரான்னு கேட்டா அவருக்கு 4-5 நாள் கழிச்சு ஸ்பெஷல் தரிசனமே இருக்கு, அப்ப வந்து அவர் சாமியை தரிசிச்சுட்டு போயிடுவாரு. இப்படி சாமிக்கு இந்த திருவாபரணங்களை பூட்டக்கூடிய இந்த மகர விளக்கு நாள்ல அதிகாலையிலேயே மகர சங்கரம பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பூஜையும் இந்த கோவிலில் இருக்கிற தந்திரியாலையும் மேல்சாந்தியாலையும் சாமிக்கு நடத்தப்பட்டிருக்கும். இந்த பூஜையில நெய்யபிஷேகம் பண்ண பயன்படுத்தக்கூடிய அந்த நெய்யானது திருவனந்தபுரம் கவடியார் அரண்மனையிலிருந்து கன்னி ஐயப்பன்மார்கள்லாம் சூழ்ந்து வர இந்த நெய்யானது கொண்டு வந்து ஐயப்ப சாமிக்கு கொடுக்கப்படும் சொல்றாங்க. சரி, இந்த திருவாபரணங்களை எல்லாம் பூட்டி ஐயப்ப சாமி எத்தனை நாள் காட்சி கொடுப்பாருன்னு கேட்டா 3 நாட்கள் ஐயப்ப சாமி இந்த கோலத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. என்னதான் அவர் 3 நாள் காட்சி கொடுத்தாலும் கூட்டம் அலமோதும், 1 செகண்ட் 1 செகண்ட் தான் ஐயப்ப சாமியை நம்மளால பார்க்கவே முடியும். ஆஹா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தமே ஐயப்ப சாமி பூட்டி இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை கண்குளிர பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சா அந்த ஆபரணங்களை ஐயப்ப சாமி மேல பூட்டாமல் தனிப்பட்ட முறையில உங்களால பார்க்க முடியும். பந்தல அரண்மனையில நவம்பர் 2nd week இருந்து, அதாவது January middle இந்த மகர விளக்கு பூஜை நடக்குது, அதுக்காக திருவாபரணங்கள் பயணப்பட்டு வருது. அதுக்கு முன்னாலேயே நவம்பர் 2nd week இருந்து பக்தர்களுடைய பார்வைக்காக இந்த பந்தல அரண்மனையில இந்த திருவாபரணங்கள்லாம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். அங்கேயும் கூட்டம் அலமோதும், ஆனா நம்ம கொஞ்சம் நிதானமாக ஐயப்பனுடைய இந்த திருவாபரணங்களை எல்லாம் பாத்துக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். மகர விளக்கு பூஜை நடக்கக்கூடிய அந்த நாட்கள்ல பகல் 1 மணியிலிருந்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் திருவாபரண பெட்டிகள் மலைக்கு மேல ஏறதுக்கு வழி கொடுக்கணுங்கிறதுக்காக பக்தர்கள் யாருமே பம்பா நதியிலிருந்து மலை ஏறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதே மாதிரியே சாயங்காலம் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் திருவாபரண பெட்டிகளானது 18 படிகளை தாண்டி மேல வரணுங்கிறதுக்காக பக்தர்கள் யாருமே 18 படிகளை ஏறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ மொத்தமாக இந்த திருவாபரண பெட்டி பயணப்பட்டு வர்றதுக்கு 2.5 நாள் ஆகுது. இன்னைக்கு மதியானம் கிளம்புனாங்கன்னா இன்னைக்கு பூராம் போச்சு, நாளைக்கு பூராம் போச்சு, அடுத்த நாள் சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் கோயிலுக்கு பெட்டி போய் சேருது. ஆனால் முன்னால காலத்தில் மகர விளக்கு பூஜை என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு காலையில தான் பெட்டி தூக்குறவங்க வந்து பந்தல் அரண்மனையிலிருந்து இந்த பெட்டிகளை பூரா தூக்குவாங்களாம். அப்படி பெட்டியை தூக்கின மாத்திரத்தில் தேவாதைகளுடைய ஆவேசம் அவங்களுக்குள்ள இறங்கி சாமி வந்து ஆடி அந்த பெட்டி தூக்குறவங்க ஓட்டமாக ஓட ஆரம்பிப்பாங்களாம். அன்னைக்கு சாயங்காலமே சபரிமலை கோயிலுக்கு மேலே வந்து ஐயப்ப சாமிக்குரிய இந்த திருவாபரண பெட்டிகளை எல்லாம் ஒப்படைச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த காலத்துல தான் திருவாபரண பெட்டிகள் போய் சேர்றதுக்கு 2.5 நாட்கள் ஆகுது. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சில சம்பிரதாயங்களை மாத்திக்கிட்டோம்னு சொல்றாங்க.
நம்மளும் ஐயப்ப சாமியை எத்தனையோ தடவை தரிசிச்சிருந்தாலும் இந்த திருவாபரணங்கள்லாம் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த ஐயப்ப சாமியை அந்த மகர ஜோதியின் போது நடக்கக்கூடிய அந்த தரிசனத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளாவது பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமியை பற்றி வீடியோக்கள் போகிறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.